அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, dear children of God, ஒரு மனுஷன் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய வனாந்திரத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருந்தார். A man was traveling the vast deserts of Africa. அப்பொழுது தூரத்திலே பார்க்கும்போது ஒரு கருப்பு விதமான ஒரு மேகம் போன்ற ஒன்று பூமியிலிருந்து வானத்தை நோக்கி செல்லுகிறது. ஒரு ஒரு பெரிய மேகமாக காணப்படுகிறது. On the farther side, he saw something, a large dark cloud passing over that place. இந்த வெயில்ல எப்படி இவ்வளவு பயங்கரமான கருமேகம் இங்க வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மேகத்தை பார்த்து நகர்ந்து போனார். In this dense heat, how did this rain cloud pass by? He was shocked. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அதுக்கு நேராக நகர்ந்து தன்னுடைய வாகனத்தை, அவர் அந்த நாட்கள்ல ஒட்டகம் தான், அந்த ஒட்டகத்தை ஓட்டிட்டு போய் பக்கத்துல நின்னு பார்த்தாரு. அது மேகம் கிடையாது. Those days the transportation was camel, and he took the camel and he went to view what it was. அங்க கீழ ஒரு குகை இருந்தது. அந்த குகையிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வவ்வால்கள் வானத்தை நோக்கி பறந்துகிட்டு இருக்குது. On the downside of the place where the cloud was, there were a lot of there was a cave and there were thousands of bats. ஒரு கண்குள்ளா காட்சியாக அப்படியே பார்த்து அதை பார்த்து மலைத்து நின்னுட்டாரு. He was just astounded and he was standing in that place quietly. மோசே என்கிற தேவ ஊழியக்காரர் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால வனாந்திரத்துல இப்படி இருக்கும்போது தான் திடீர்னு தூரத்துல எரிகிற ஒரு முச்செடியை பார்த்தாரு. Moses, a man of God, when he was in the wilderness, when he went to the burning bush, he saw something like this. அவர் அங்க பக்கத்துல போன உடனே சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அவரோட பேச ஆரம்பிச்சாரு. When he went near the burning bush, the sovereign Lord started to speak to him. மோசே ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனமாகி இஸ்ரவேலை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கூட்டிக் கொண்டு வரும்படியாக நான் உன்னை எகிப்து தேசத்துக்கு அனுப்புகிறேன். To Moses, God said, in order for you to bring my people Israel out of Egypt, I am sending you. அங்க அக்கினி அந்த முச்செடியில எரியுது, ஆனா முச்செடி அவியவில்லை. Fire is burning on the bush, but the bush did not wither. ஒரு அருமையான தரிசனம். It was a beautiful vision. இந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி தேவன் அவர் வாக்கு பண்ணின கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். Receiving this vision, Moses actually delivered about 30 lakh of his God's people out of Egypt. இன்னைக்கு உங்களுக்கு முன்னால எனக்கு முன்னால ஒரு பெரிய தரிசன காட்சி ஆண்டவர் வச்சிருக்கிறார். Today before us, God has kept a great vision. அவர் உங்களுக்காக எனக்காக மரிச்ச கல்வாரி சிலுவை, the cross which he has put, died on for us. அத பார்க்கும்போது அவர் சொல்றது என்ன? What does he say when we look at that? உங்க பக்கத்துல இருக்கிற எகிப்தாகிய பாவத்துல மரிச்சு கிடக்குறதான ஜனங்களை விடுதலை பண்ணி இந்த சிலுவையின் இடத்துக்கு கொண்டு வாங்க. The people who have died in their sins, you bring them to the cross. இத பார்க்கும்போது இது ஒரு அற்புத காட்சி. ஒரு விதத்துல பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இல்ல இயேசுவினுடைய முகம். ஆனா உங்களையும் என்னையும் ரட்சித்த அதே முகம் இந்த வேளையில உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறது. This is a great sight to watch, but not very beautiful because Jesus' face was marred. But the same cross is looking at you. உங்களுக்காக எனக்காக முழு உலகத்தின் பாவத்துக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை இந்த வேளையிலே எங்கள் கண் முன்பாக ஜெபத்திலே காண்கிறோம். We look at Jesus who died on the cross for our sins. எகிப்துக்கு போய் என் ஜனங்களை விடுதலை பண்ணி நான் அழைக்கிற கானான் தேசத்துக்கு கொண்டு வா என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர். God who said, go to Egypt and bring my people out so that they can enter the land of Canaan. That's God. ஆட்டுக்குட்டியாக மரித்தவர், வீட்டு வாசற்படிகளிலே இரத்தமாக பூசப்பட்டவர், ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குவீராக. He died as the Passover lamb, may that God free everyone. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குகிறது. The blood of Christ cleanses you. அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டிருங்கள். Be filled with his power. இயேசு நல்லவர். Jesus is good. ஆமென். ஆமென்.